மாஸ்டர் கோம் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினி பாய்ஸ் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். ஹன்சிகாத் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. எப்பயுமே தன்னோட பிறந்த நாள் அப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து தத்தெடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில இந்த வருடம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு 5 குழந்தைகளை தத்தெடுத்திருக்காங்களா. ஹன்சிகா ரொம்பவே சந்தோஷமா தன்னோட போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்துலயுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ்ல இருந்து திரையுலகத்துல இருந்து எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில சிம்மாவும் ஹன்சிகாவுக்கு அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு 12 மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஹன்சிகாவிற்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். இந்த வருடம் வந்து கடவுளோட ஆசையில நல்லபடியா அமையட்டும், சந்தோஷம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த ஹன்சிகா அடுத்த நாள் காலைல 5 மணிக்கு வந்து நன்றி சிம்பு அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிருக்காங்களா. இதை பார்த்தோன்னே ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, வாழ திரைப்படம் ஆரம்பிக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் படத்துல இணைஞ்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்தப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதலும் உருவாச்சு. ஆனா அந்த திரைப்படம் முடியறதுக்கு முன்னாடி அவங்க காதல் வந்து முறிவடைஞ்சிருச்சு. மீண்டும் வாழ திரைப்படத்துல ஒரு பாடலுக்காக ஹன்சிகா வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற செய்திகள் வெளிவந்தது. இப்ப வரைக்கும் அந்த திரைப்படம் பிரச்சனை தான் இருக்கு, என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டேட்டும் தெரியல. சோ காதல் பிரச்சனை போன வருஷம் பர்த்டே அப்ப பாத்தீங்கன்னா பெரிய கேக் வந்து கொடுத்து அசத்தினார் சிம்பு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வருடம் இரண்டு பேரும் பிறந்திருந்தாலும் சிம்பு வந்து ஹன்சிகாக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஹன்சிகாவும் ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எனது மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் ஸ்டோரி.com தொடர்ந்து பாருங்க.